வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சமீப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் மருத்துவமனையில் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிப்பட்டு வராங்க. இதனால பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பிரபலங்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைந்து போறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் நடிகர் ரஜினிகாந்துடைய நண்பர் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி கேள்விப்பட்டோன்னே கதறி அழுத்திருக்காங்க ரஜினிகாந்துடைய குடும்பம். வாங்க, ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன அவங்க என்ன வேணும், எதற்காக இந்த மாதிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இப்போது சோசியல் மீடியாவில் செய்திகள் பரவி வருது. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகள் திருமணம் முடிந்து ஒரு வாரம் கூட ஆகலை, மருத்துவமனையில் அட்மிட் ஆன ரஜினிகாந்துடைய நண்பர். வாங்க என்ன செய்தின்னு பார்க்கலாம். பிரபல நடிகர் பாலிவுட் நடிகர் சத்ருகுரின் சின்ஹா திடீரென உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. கடந்த ஜூன் 23 தான் சத்ருகுரின் சின்ஹாவின் மகள் சோனாசி சிங்கும் அவரது காருடன் திருமணம் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி அவங்களுடைய திருமணம் நடந்து ஒரு வாரத்துக்குள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்க சோகம் நிகழ்வு ஏற்பட்டுள்ளது. 1986 வெளியான அஸ்லி நக்லி என்னும் இந்த படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் சத்ருகுரின் சின்ஹா இணைந்து நடித்திருக்காங்க. அந்த படத்திற்கு பிறகு இருவருமே நல்ல நண்பர்களாக மாறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த லிங்கா திரைப்படத்தில் சத்ராஹின் சின்ஹாவின் மகள் சோனாசி ஹீரோயினியாக நடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சோனாசி சின்ஹா திருமணம் முடிந்து தபாங் படத்தில் நடித்த ஹிந்தி சினிமாவில் அறிமுகமான பிரபல பாலிவுட் நடிகை சோனாசி தனது காதலர் ஜாகீர் விபாகும் என்பவரை கடந்த ஜூன் 23 திருமணம் செய்து கொண்டார். இஸ்லாமியை அவர் திருமணம் செய்து கொண்ட நிலையில் ஆரம்பத்தில் சோனாசி சின்ஹாவி விருப்பத்துக்கு பெற்றோர்கள் சம்மதம் இல்லை என கூறப்பட்டு வந்த நிலையில் கடைசியாக திருமணத்தின் சத்ருகுரின் சின்ஹாவுக்கு உட்பட்ட குடும்பத்தினருக்கு பங்கேற்றதும் ரசிகத்தில் சந்தோஷத்தில் ஆழ்த்தியது. மகள் திருமணம் முடிந்து ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் திடீரென சத்ருகுரின் சின்ஹா இன்று திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கு வயது 77 ஆகிறது. சத்ருகுரின் சின்ஹா திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது பாலிவுட் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழம்பெரும் பாலிவுட் நடிகர் சத்ருகுரின் சின்ஹாவுக்கு கடந்த சில நாட்களாகவே வைரஸ் ஃபீவர் இருப்பதாக அவரை மருத்துவமனையில் இன்று அனுமதித்துள்ள அவரது மகன் லால் சின்ஹா வட இந்தியா மீடியாவுக்கு அறிவிப்பு ஒன்றை கொடுத்துள்ளார். பயப்படும்படி எதுவும் இல்லை, ஓரிரு நாளில் அப்பா வீட்டுக்கு திரும்பிடுவார் என்று லால் சின்ஹா தெரிவித்திருக்காங்க. புதுமண தம்பதியில் சோனாக்கி மற்றும் ஜஹிரி மருத்துவமனைக்கு சென்று சத்குருவின் சின்ஹாவை பார்ப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சத்குருவின் சின்ஹாவுக்கு எதுவும் ஆகாது என்று அவர் சீக்கிரமே பூரண நலம் பெற்று வீடு திரும்புவார் என்று மகளின் திருமணத்துக்காக அலைந்து திரிந்ததில் உடல்நலம் சரியில்லாமல் போயிருந்தது என்றும் பாலிவுட் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வராங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.